அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பொறுத்தவரலாம் கட் ஆஃப் அனாலிசிஸ் 2017, 18, 19 மூன்று வருடத்துக்கு வந்து எப்படி ட்ரெண்ட் இருந்ததுங்கிறத பல்வேறு டாப் காலேஜஸ்க்கு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் GCTன்னு சொல்லப்படுற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி புகழ்பெற்ற ஒரு கல்லூரி. அந்த கவர்மெண்ட் காலேஜில் ரெண்டு வகையான அனாலிசிஸ், ஒன்று இந்த GCTயில் ஏதாவது எனக்கு ஒரு பிரான்ச் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் லோயஸ்ட்டு எந்த கட் ஆஃப்க்கெலாம் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்யூனிட்டி பிரிவு வாரியாக 3 இயர்ஸோட ட்ரெண்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து இல்லை GCTயில் எனக்கு இந்த குறிப்பிட்ட பிரான்ச் தான் வேணும் அப்படின்னா டாப் மோஸ்ட் எவ்வளோ வாங்கியிருந்தால் அது சாத்தியம் அப்படிங்கிறதே அந்த 3 இயர்ஸ் அனாலிசிஸ் வைஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எனக்கு எப்படியாவது GCT உள்ளே நுழையணும் அப்படின்னா லோயஸ்ட் என்ன மார்க் இருந்தால் GCTயில் நுழைஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்து 2017, 18, 19 அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து OC கேட்டகரிக்கு பார்ப்போம். 2017 பொறுத்தவரைக்கும் 194.5 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. 2018 190 ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. திரும்ப 2019 175 OC கேட்டகரியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. BC கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2017 192.75 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. 2018 186.5 IT பிரான்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடச்சிருக்கு. 2019 BC 169.5 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஒரு ரீசன்ட் பிரான்ச், நல்ல ஒரு வேல்யூ உள்ள ஒரு பிரான்ச். இதற்கு அடுத்த நிலையில் BCM சொல்லப்படுற BC முஸ்லீம் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2017 192.5 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. 2018 179.5 ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 2019 இது ஃபர்தராக நல்லா குறைஞ்சி BCM 153.5 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. GCTயை பொறுத்தவரைக்கும் அடுத்து MBC கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2017 192 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. 2018 அது குறைஞ்சி 181.75 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. 2019 ஃபர்தர் நல்லா குறைஞ்சி MBC கேட்டகரிக்கு 155.5 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. இதற்கு அடுத்த நிலையில் SC கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2017 178 தான் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. வேற 2018 அது குறைஞ்சி 158.25 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு. 2019 பொறுத்தவரைக்கும் SC கேட்டகரிக்கு 132.5 மார்க்குக்கே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. இதற்கு அடுத்த நிலையில் SC அருந்ததின்னு சொல்லப்படுற SCA கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா 2017 175.5 ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 2018 148.5 ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. அது ஃபர்தராக நல்லா குறைஞ்சி 2019 SCA கேட்டகரிக்கு 127 ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. நிறைவாக ST கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2017 151.25 தான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. வேற 2018 134 ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 2019 GCTயில் வந்து ST கேட்டகரிக்கு 113.5 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. ஸோ GCTயில் எப்படியாவது உள்ள நுழையணும்னு நினச்சா என்ன மார்க்ஸ் தேவை ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவுக்குங்கிறத லாஸ்ட் 3 இயர்ஸ் ட்ரெண்டை வச்சு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இதற்கு அடுத்த நிலையில் GCTயில் எனக்கு பிடிச்ச பிரான்ச் வேணும் அல்லது டாப் பிரான்ச் வேணும் அப்படின்னாக்க என்ன மார்க்ஸ் இருந்தால் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத 2017, 18, 19 மூன்று ஆண்டுகளுடைய கட் ஆஃபை வச்சு ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவுக்கும் இப்போ நான் விரிவாக அனலைஸ் பண்ண போகிறேன். அந்த வகையில் OC கேட்டகரிக்கு 2017 198 வாங்கியிருந்தால் தான் ECE பிரான்ச் கிடச்சிருக்கு. அது குறைஞ்சி 2018 196.25 வாங்கியிருந்தாலே ECE பிரான்ச் கிடச்சிருக்கு. இது ஃபர்தராக குறைஞ்சி 2019 பார்த்திங்கன்னா OC கேட்டகரிக்கு 190 வாங்கியிருந்தாலே GCT கோயம்புத்தூரில் CSE கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சே கிடச்சிருக்கு. அடுத்ததாக BC கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2017 197.75 வாங்கியிருந்தால் ECE கிடச்சிருக்கு.
இது குறைஞ்சி 2018 195.5 இசிஇ கிடச்சிருக்கு. 2019 நல்லாவே குறைஞ்சி பிசி கேட்டகரிக்கு 188.5 வாங்கியிருந்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சே கிடச்சிருக்கு. அடுத்து பிசிஎம்னு சொல்லப்படுற பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு 2017 196.25 வாங்கியிருந்தால் தான் IEEE கிடச்சிருக்கு. 2018 அது நல்லா குறைஞ்சி 192.25 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 2019 இன்னும் ஃபர்தராக குறைஞ்சி 185.5 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிசிஎம்முக்கு கிடச்சிருக்கு. இதற்கு அடுத்த நிலையில் எம்பிசி கம்யூனிட்டி கேட்டகரி பிரிவு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2017 197.25 வாங்கியிருந்தால் தான் இசிஇ பிரான்ச் கிடச்சிருக்கு. வேறஸ் 2018 194.5 இசிஇ பிரான்ச் கிடச்சிருக்கு. 2019 நல்லா கணிசமாக குறைஞ்சி 185.5 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் கிடச்சிருக்கு. அடுத்த நிலையில் எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகரி பிரிவு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஜிசிடி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 2017 192.25 இசிஇ கிடச்சிருக்கு. இது அப்படியே குறைஞ்சி 2018 185.5 இசிஇ கிடச்சிருக்கு. 2019 எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகரிக்கு 174 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா எஸ்சிஏன்னு சொல்லப்படுற எஸ்சி அருந்ததியினர் பிரிவுக்கு வந்து 2017 191 வாங்கியிருந்தால் தான் இசிஇ கிடச்சிருக்கு. வேறஸ் 2018 அது குறைஞ்சி 184.25 இசிஇ கிடச்சிருக்கு. வேறஸ் 2019 179 வாங்கியிருந்தால் எஸ்சிஏவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் கிடச்சிருக்கு. நிறைவாக எஸ்டி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2017 எஸ்டி கேட்டகரிக்கே வந்து 197 கட் ஆஃப் தேவைப்பட்டிருக்கு IEEE பிரான்ச்சுக்கு. வேறஸ் 2018 180.25 மெக்கானிக்கல் கிடச்சிருக்கு. 2019 ஃபர்தராக நல்லா குறைஞ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 152.5 மெக்கானிக்கல் பிரான்ச் கிடச்சிருக்கு. இதுதான் ஜிசிடியோட ஒட்டுமொத்த நிலவரம். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற கோயம்புத்தூரில் இருக்க ஜிசிடி அட்டானமஸ் காலேஜில் சேரணும் அப்படின்னா மினிமம் என்ன மார்க்ஸ்லாம் இருந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த விவரத்தையும் சொன்னேன். அடுத்து டாப் பிரான்ச்சஸான கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பிரான்ச்சஸில் வந்து நம்ம பல்வேறு கம்யூனிட்டி கேட்டகரி பிரிவில் சேரணும்னா அதுக்கு என்ன தேவைங்கிறதையும் இப்போ விரிவாகவே சொல்லியிருந்தேன்.